வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நாம் அட்சய லக்ன பத்தி முறையில் இந்த திதி சூனியத்தை எப்படி நம்ம அதில் வச்சு பலன் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க, அந்த திதி சூனியத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது. அதாவது ஜென்ம ஜாதகத்திற்கு திதி சூனியம் பார்க்குறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் அந்த அட்சய லக்னத்தில் திதி சூனியத்தை எப்படி பொருத்தி பலன் பார்க்கறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கேள்விக்குறியாகவே இருக்கும். இப்போ அதுக்காக நம்ம ஒரு உதாரண ஜாதகம் போட்டிருக்கோம். இந்த ஜாதகத்தில் அந்த திதி சூனியத்தை எப்படி வச்சு நம்ம பலன் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இந்த ஜாதகம், இவர் ஜாதகர் எந்த திதியில் பிறந்திருக்காருன்னா சஷ்டி திதியில் அவர் பிறந்திருக்கார். சஷ்டி திதி, சஷ்டி திதினாவே இந்த காலபுருஷ தத்துவத்திற்கு மேஷ லக்னமும் சிம்ம லக்னமும் திதி சூனியம் அடையும். மேஷமும் சிம்மமும். அப்போது பொதுவாக காலபுருஷ தத்துவத்திற்கு இந்த சஷ்டி திதியில் என்னென்னா அவங்களுக்கு அந்த மேசமான லக்னம் தலைப்பகுதின்னு சொல்கிறோம், இது அஞ்சாம் வீடு பூர்வ புண்ணியம்னு சொல்கிறோம். இது ரெண்டுமே அவங்களுக்கு ஜாதகருக்கும் பிரச்சனை, பூர்வீக இடத்துக்கும் பூர்வீக குலதெய்வத்திற்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அது வந்து ஃபிக்ஸடு காலபுருஷ தத்துவத்திற்கு இருக்கக்கூடிய பலன். சரி, இதுவே இவருடைய ஜென்ம லக்னம் என்ன அப்படின்னா மிதுன லக்னம். இந்த மிதுன லக்னத்திற்கு மூணாம் இடமும் பதினோராம் இடமும் பாதிக்கப்படுது. அப்போ இந்த 3-11 ஆதிபத்தியங்கள் இவருக்கு பலவீனமாயிடுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ 3-11 என்ன எடுப்போம், 3 இடம் அப்படிங்கிறதே முதல்ல 3-11 அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஜாதகருடைய முயற்சி. இது உறவுக்காரக முறையில் இந்த 3 இடம் என்னங்கிறது சகோதரம். அப்போது இங்கே ஜாதகத்தினுடைய 3 இடம் இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடியது, 11 இடம் மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த இளைய சகோதரம் மூத்த சகோதரம் மொத்தத்தில் சகோதரத்துவம் சார்ந்த காரகத்துவங்கள் இந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கும், மைனஸ். அடுத்ததாக இவருடைய முயற்சி எப்படி இருக்கும், 3 இடம் முயற்சி ஸ்தானம் இங்கே திதி சூன்யமாயிடுது. அப்போ இவர் பிரச்சனைகளை சந்திப்பாரா, கண்டிப்பாக சந்திப்பார். சரி, இந்த ஜாதகர் வந்து இப்போது இவர் பிறந்தது வளர்பிறை திதியா தேய்பிறை திதியா, அந்த வளர்பிறைக்கு எந்த பாவகம் அதிகமாக பாதிக்கும் தேய்பிறைக்கு எந்த பாவகம் அதிகமாக பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கெல்லாம் அது தனியாக இருக்குது. அது வந்து இப்போ நம்ம இதில் பார்த்தோம்னா இந்த ஜாதகம் வந்து வளர்பிறை சஷ்டி திதி. அப்போ அந்த வளர்பிறை சஷ்டி திதியில் பிறந்திருக்காங்க. இந்த ஜாதகருக்கு முதல்ல பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா செவ்வாய் தான் முதல்ல பாதிப்புகளை தருவார். அப்போது செவ்வாயினுடைய காரகத்துவம் என்ன, சகோதர காரகம். அப்போ இந்த மூல பிரச்சனை இந்த ஜாதகருக்கு எங்கேருந்து ஆரம்பிக்குது, சகோதரத்துவத்தினால. சரி, ஏன் இந்த சகோதரத்துவம் பாதிக்கப்பட்டிருக்கு, இவருடைய ஏதோ போன ஜென்மத்தினுடைய கர்ம வினைன்னு நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். அந்த கர்ம வினைகள் பற்றினெல்லாம் இந்த அட்சய லக்ன பத்தியில் நம்ம அதை தனி வீடியோவில் பார்க்கலாம். இது இப்போ நம்ம திதிகளை மட்டும் வச்சு நம்ம அட்சய லக்னத்தில் எப்படி பலன் எடுக்க போகிறோம். சரி, இப்போ அவருடைய ஜென்ம லக்னத்தில் இந்த 3 இடம் பாதிக்கப்படுது. சரி, அடுத்து இவருடைய அட்சய லக்னம் என்ன வரும், கடக லக்னம். இந்த கடக லக்னம் வரும்போது, ஏன்னா இங்கே எதனால் இவ்வளோ சுருக்கமாக முடிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த புனர்பூச நட்சத்திரம் 1வது பாதத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்காரு. இந்த ஜாதகரனுடைய 3 இந்த குடும்பத்தில், ஏன்னா ஜாதகர் இந்த ஃபஸ்ட்டு லக்னத்தை வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் ஜாதகருக்குள்ள பலன் நம்ம எடுத்துக்கிறோமா, கிடையாது, குடும்பத்திற்கான பலன் தான் இந்த முதல் லக்னம்ங்கிறது. அப்போது இந்த புனர்பூசான் நட்சத்திரம் 1வது பாதம் இவர் பிறக்கும்போதே பிரச்சனை தான். ஏன்னா திதி சூனிய ராசியை தொட்டு தான் இவர் பிறந்திருக்காரு, பிறக்கும்போதே பிரச்சனை தான். பிறந்த 3 இங்கே, ஏன்னா லக்னத்தை தொட்டு அந்த புனர்பூசம் 3 பாதம் இங்கே வந்திருக்கும். அப்போ இந்த காலகட்டங்களும் ஜாதகருக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திச்சிருக்கும். ஆனால் திதி சூனிய ராசி இங்கேங்கிறதுனால இந்த புனர்பூச நட்சத்திரம் 1 பாதம் நவாம்சத்தில் மேஷ மண்டலத்தையே தொட்டு போகும். அப்போ இவர் பிறக்கும் போதே பிரச்சனையோடு தான் பிறந்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, அடுத்து இந்த லக்னம் மாறிடுது. இந்த லக்னம் வரும்போது அட்சய லக்னம் இங்கே கடக லக்னம். இந்த கடக லக்னத்தை, இந்த லக்னத்திற்கு அதிபதி யார், குரு. இந்த திதி சூனிய அதிபதி யார், செவ்வாயும் சூரியனும். இதில் வளர்பிறைங்கிறதுனால நம்ம செவ்வாய் ஃபஸ்ட்டு ராசியாக தான் அதிகமாக நம்ம எடுத்துக்கிறோம். செவ்வாய் தான் அதிகமாக இவருக்கு பாதிப்புகளை தரும். அப்போது இந்த செவ்வாயுடைய நட்சத்திரம் இங்கே இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். செவ்வாயுடைய நட்சத்திரம் இங்கே இல்லை. இங்கே யாருடைய நட்சத்திரம் இருக்குது, குருவுடைய நட்சத்திரம், சனியுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். குரு, சனி, புதன், இந்த 3 நட்சத்திரங்கள் தான். அதே இந்த 3 நட்சத்திர பாதங்களும் இந்த திதி சூனிய வீட்டை தொட்டு செல்லும்போது அவங்க பிரச்சனைகளை சந்திப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
சரி, இங்கே வந்து இந்த புனர்பூச நட்சத்திரத்தினுடைய 4வது பாதம் இந்த வீட்டை தொட்டு போகும். அப்போ இங்கே பிரச்சனை கிடையாது. அடுத்து பூச நட்சத்திரம் முதல் பாதம் இங்கே போகும். இது வந்து இது அதிகமாக பாதிக்கும், இது குறைவாக பாதிக்கும். ஏன்னா ரெண்டு ராசிகளின் போது ரெண்டுமே பலவீனம்தான். ஆனால் இது அதீத பலவீனத்தை தரும், இது கொஞ்சம் கம்மியாக கொடுக்கும். அப்போது இந்த ஜாதகருடைய 3 to 4 வயசுக்கு மேலே இங்கே வந்துடும் லக்னம். அப்போ 4 வயசில் ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை, இங்கே 5 வயசில் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பார். 5 வயசில் ஜாதகர் என்ன பிரச்சனையை சந்திச்சிருக்க போகிறாரு? ஜாதகருக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் ஜாதகருடைய குடும்பத்திற்கு அது பிரச்சனைக்குரிய காலமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குருவுடைய சனியுடைய நட்சத்திரம் இந்த சனி இந்த லக்னத்திற்கு 7-8 ஆதிபத்தியம். அப்போ இந்த ஜாதகருக்கு ஒன்றும் உடம்பு சரியில்லாமல் போய் செலவுகள் வந்திருக்கணும், அல்லது எதிர்பாராத நஷ்டங்களையும் இழப்புகளையும் அந்த குடும்பத்துக்கு ஏற்படுத்தியிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, அடுத்து வந்து இந்த பூச நட்சத்திரத்தினுடைய 1 பாதம், 2 பாதம், 3 பாதம், 4 பாதம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூச நட்சத்திரம் முடிஞ்சு ஆயிலை நட்சத்திரம் 1 பாதம், 2 பாதம், 3 பாதம், 4 பாதம் இதுவரையும் ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. அதே இது இந்த பூச நட்சத்திரம் 4வது பாதம், 3வது பாதம்ங்கும்போது இங்கே ஆயிலிய நட்சத்திரத்தினுடைய 3வது பாதம்ங்கும்போது 1, 2, 3 இந்த வீட்டில் யார் இருக்கா? சூரியன் இருக்கார். அப்போ 2 இடத்தின் அதிபதி இந்த வீட்டில் இருக்கார். இந்த இடத்தை அந்த லக்ன புள்ளி தொடும்போது இந்த சூரியன் அங்கே பலவீனத்தை ஏற்படுத்துவார். அப்போ இந்த காலகட்டங்கள் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாரா? கண்டிப்பாக உண்டு. எப்போது? ஆயிலிய நட்சத்திரம் 3 வரும்போது. சரி, இதுவே இந்த பூசம் 1 பிரச்சனைன்னு சொன்னோம், பூசம் 2 ஒரு பிரச்சனை வந்திருக்கும். என்ன காரணம்? இங்கே செவ்வாய் இருக்காரு. இந்த திதி சூனிய அதிபதி எங்கே இருக்காரு? இங்கே 3 இடத்துல. அப்போ செவ்வாய் அந்த பூசம் 2 பாதம்ங்கிறது இந்த செவ்வாய் இருக்க வீட்டை தொட்டு போகும். அப்போ இந்த காலகட்டங்களும் அந்த ஜாதகர் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பார். அப்போது சனியில் ஆரம்பித்து புதன் ஆயிலியம் வரையும் இந்த ஜாதகர் குடும்பஸ்தானம்ங்கிற 2 இடம் திதி சூன்யமாக இருக்கிறதுனால குடும்பம், குடும்பத்திற்குள்ள பாக்கியம் அங்கே பிரச்சனைக்குரியதாக இருக்கும். ஆயிலிய நட்சத்திரம், இந்த ஆயிலிய நட்சத்திரத்தின் அதிபதி எங்கேருந்து ஆரம்பிக்கும்? தனுசு மண்டலத்திலேருந்து. ஆயிலிய நட்சத்திரத்தின் 1 பாதம், 2 பாதம், 3வது பாதம், இந்த 3வது பாதம் போகும்போது இங்கே பிரச்சனைக்குரிய காலமாக உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த ஆயிலிய நட்சத்திரம் 3வது பாதம் இந்த லக்னத்திற்கு 8 இடத்தையும் தொடும். அது இல்லாமல் இந்த சூரியன், இந்த திதி சூனிய அதிபதியும் இந்த வீட்டில் இருக்கார் இல்லையா, இந்த இடத்தையும் தொடும் காலம். இந்த ஜாதகருனுடைய குடும்பமும் ஜாதகருக்குமே பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலமாக இது அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆயிலிய 4 ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அடுத்ததாக நம்ம சிம்மம், இந்த அட்சய லக்னம் சிம்ம லக்னமாக வரும்போது இந்த சிம்ம லக்னத்தில் எப்போல்லாம் பிரச்சனைகள் வரும்? இங்கே லக்னமே திதி சூன்யத்தில் மாட்டுது. இந்த லக்ன அதிபதி இந்த இந்த சிம்மத்தை 10 இயக்கக்கூடிய இந்த லக்னத்தினுடைய அதிபதி எங்கே இருக்காருன்னா 7 இடத்துல இருக்கார். நம்ம என்ன சொல்கிறோம், அட்சய லக்னத்தில் லக்னத்தை 10 இயக்கக்கூடிய கிரகம் 1, 4, 7, 10 இருந்தால் அவங்க யோகத்தை அனுபவிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த ஜாதகத்தில் இந்த 10 அனுபவிக்கக்கூடிய அந்த சூரியன் வந்து 7 இடத்துல யோகத்தில் தான் இருக்கார். ஆனால் இந்த ஜாதகர் யோகத்தை அடைஞ்சிருப்பாரா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்? இந்த ஜாதகத்திற்கு இந்த லக்னமே திதி சூன்யத்திலையும் இந்த லக்ன அதிபதியே போய் 7 இடத்துல இருந்து லக்னத்தையும் பார்க்குறதுனால இந்த ஜாதகரை ஒரு கட்டுக்குள்ள நிர்பந்தத்தில் நிப்பாட்டி அவருக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே சமயம் இந்த லக்ன புள்ளிகள் எங்கெங்கெல்லாம் டச் ஆகுது, அது எப்படி பலன்களை தருதுன்னு பார்க்குறோம். மக நட்சத்திரம் 1 பாதம், மக நட்சத்திரம் 2 பாதம், மகம் 3, மகம் 4. இந்த மக நட்சத்திரத்தின் 1 பாதம் இங்கே திதி சூனியம் ராசியை தொடுமா? அப்போ இந்த காலகட்டங்கள் அவருடைய 3 வயசு, இது 10 வயசு, 13 வயசு, 14வது வயசில் அந்த ஜாதகருடைய அப்பா பிரச்சனைகளை சந்திச்சிருப்பார். ஏன்னா இந்த ஜாதகர் 9 இடம் வந்து தகப்பன் ஸ்தானம், இந்த 9 அதிபதி 2 இடத்துல. அப்போ அப்பாவுக்கு குடும்பத்தில் அப்பாவுக்கு பிரச்சனையான ஒரு காலமாக இந்த மக நட்சத்திரத்தின் 4வது பாதம் அமைஞ்சிருக்கும். சாரி, மக நட்சத்திரத்தினோட 1வது பாதம் அமைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் மகம் 2, மகம் 3, மகம் 4 அதை முடிச்சுட்டு அடுத்து என்ன நட்சத்திரம் வரும்? பூர நட்சத்திரத்தின் 1 பாதம் எங்கே இருக்கும்? இந்த லக்னத்தையே தொட்டு போகும். இந்த காலகட்டங்கள் ஜாதகருக்கே பிரச்சனைக்குரிய காலகட்டங்கள். அப்போ இவருடைய 8வது வயசில் இங்கே 13, 14, 15, 16, 17 முடிஞ்சு 18வது வயதில் இந்த ஜாதகர் பிரச்சனைகளை சந்திப்பார். என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சிருப்பார்?
பூர நட்சத்திரங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரமா, அந்த சுக்கரன் வந்து இந்த வீட்டுக்கு 3-10 அதிபதி. அப்போ தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கரன் இந்த லக்னத்திற்கு 7 இடத்துல லக்னாதிபதியோட சம்மந்தப்படும் போது பெண்கள் சார்ந்த, ஏன்னா டீனேஜ் வயசு இல்லையா, அந்த வயதுக்கே உரிய பிரச்சனைகளை பெண்களால் அவர் சந்திச்சிருப்பார். அதனால் கொஞ்சம் மன கஷ்டங்களுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த ஜாதகருக்கு உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, அடுத்ததாக பூர நட்சத்திரம் 2 பாதம். இங்கே பூரம் 2 தொடும்போது இங்கே ஜாதகர் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாராம். இங்கே திதி சூன்யத்தின் அதிபதி இந்த வீட்டில் இருக்கார். அப்போ இந்த வீட்டையும் அவர் பாதிப்புக்கு உள்ளாக்குவார். அப்போ இங்கே அந்த லக்ன புள்ளி செல்லும்போது இந்த காலகட்டங்களும் ஜாதகர் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பார். அப்போ 18-19 வயசு காலகட்டங்கள் ஜாதகர் குடும்பத்தினால் ஜாதகருக்கும் ஜாதகர் குடும்பமும் சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஜாதகருடைய பாக்கியம் சிரமங்களுக்குள்ளாக ஒரு சூழ்நிலை தான் இங்கே அதிகமாக கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். பாக்கியங்கிறத விட அப்பா சார்ந்த விஷயங்கள் அங்கே பிரச்சனைக்குரியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக அட்சய லக்னம், இங்கே உத்திர நட்சத்திரம் 1 பாதம் வந்திருக்கும். இந்த உத்திர நட்சத்திரம் 1 பாதம் எங்கே தொடும்? பூர நட்சத்திரம் 2 பிரச்சனை, 3 பிரச்சனை இல்லை, 4 பிரச்சனை இல்லை, உத்திர நட்சத்திரம் 1 பாதம் தனுசுலையும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த 3 காலகட்டங்கள் ஜாதகருக்கு சிரமங்கள் இருக்குமானா இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ 18-19 வயசில் பிரச்சனைகளை ஜாதகர் சந்தித்தார். 20-21 போது அந்த சிரம பலன்கள் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, அடுத்ததாக லக்னம் இருக்கு. இப்போது என்ன லக்னம் வந்திருக்கு? கன்னி லக்னம். கன்னி லக்னத்திற்கு இந்த சிம்மம் 12 வீடு, மேஷங்கிறது 8 வீடு, 8-12 ஆதிபத்திய வீடுகள் திதி சூன்யம் அடைகிறது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன காரணம்? பொதுவாக ஒரு மறைவு ஸ்தானம் வந்து நமக்கு பிரச்சனைகளை தரக்கூடிய ஸ்தானம். அந்த ஸ்தானமே பலவீனமாகும்போது அது யோகத்தை செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த வீடு நமக்கு, இந்த வீட்டில் நிற்கக்கூடிய கிரகங்களோ இந்த வீட்டின் அதிபதியோ நமக்கு பாதிப்புகளை தருவார். இந்த சூரியன் எந்த இடத்துல நிற்கிறாரோ அது சார்ந்த விரயத்தை உண்டு பண்ணுவார், அது சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். அதே போல் இந்த அட்டமாதிபதியான செவ்வாயும் எந்த ஸ்தானத்தில், அதாவது கன்னி லக்னத்திற்கு 8 அதிபதி செவ்வாய், அவரும் எங்கே நிற்கிறாரோ அது சார்ந்த விஷயங்களை பிரச்சனைகளை தருவார். அப்போது இந்த கன்னி லக்னம் வரும்போது இங்கே வந்து உத்திர நட்சத்திரம் 2 பாதம், இந்த 2 பாதம் எங்கே வந்திருக்கும்? நவாம்சத்தில் மகரத்தை தொட்டிருக்கும். உத்திர நட்சத்திரம் 3 பாதம் இங்கே தொடும்போது ஜாதக பிரச்சனைகளை சந்திச்சிருப்பார். ஏன்னா இந்த லக்னத்திற்கு இது 6 வீடு. அப்போ கடன் சார்ந்த விஷயங்கள், தொல்லைகள், சிக்கல்கள்லாம் இந்த உத்திர நட்சத்திரம் 3 பாதம் செல்லும்போது ஜாதகர் அனுபவிக்க வேண்டும். ஆனால் அது வந்து சமாளிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். இதுவே இந்த ராசி திதி சூன்யம் ஆகலைன்னா அது அதீதமான பிரச்சனைகளை தரக்கூடிய காலமாக இந்த 3-4 காலகட்டங்கள் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த வீடு திதி சூன்யம் ஆயிட்டதுனால அந்த 8-12 பெரிய அளவு பாதிப்பு இந்த ஜாதகருக்கு இல்லை. அதுவும் இந்த வீட்டுக்கு அட்டமாதிபதியான செவ்வாய் லக்னத்தில் இருக்கும்போது கன்னி லக்னம் ஜாதகருக்கு அதீதமான பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தரணுங்கிறது விதி. ஆனால் அந்த விதி இங்கே வேலை செஞ்சுருக்குமானா கிடையாது. காரணம், இங்கே செவ்வாய் திதி சூன்ய அதிபதியாகி பலவீனம் அடைகிறாரு, அதனால் பிரச்சனைகள் குறைவு. ஆனால் இந்த திதி சூன்ய அதிபதி 8 இடத்தை பலவீனப்படுத்தி இங்கே லக்னத்தில் போய் பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடியதாக அமைஞ்சிடுது. அப்போது இந்த செவ்வாய் நிற்கக்கூடிய இந்த 10 காலகட்டங்கள் ஜாதகர் கொஞ்சம் சிரமத்திற்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளையும் சேர்த்து அனுபவிப்பார் அப்படின்னு சொல்லலாம். என்ன, இப்போ தான் அது பலவீனம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க, இப்போ சிரமமும் ஏற்படும்னு சொல்கிறீங்களே, ஏன்னு கேட்டால் இந்த 8-12 இடம் பலவீனப்படுறது நல்ல விஷயம். அந்த 8-12 அதிபதியான கிரகம் இங்கே போய் வலுப்படுத்துறதுனால அப்போ இந்த ஜாதகர் பிரச்சனைக்கு உண்டு பண்ணுறாரு. ஆனால் இந்த ஜாதகர் எங்கே இருக்கார்? 7 இடத்துல சனி கேதுவுடன் சேர்ந்து லக்னத்தை பார்க்கறதுனால அது சமாளிக்கக்கூடிய வகையில் பிரச்சனைகளை கொடுக்குது. அப்போ இந்த காலகட்டங்கள், இந்த 10 காலகட்டங்கள் ஜாதகர் எதிர்பார்த்த யோகங்களை அடைவாரா? உத்திர நட்சத்திரம் 3 பாதம் வரும்போது பிரச்சனைகளை சந்திப்பார். அதுக்கு அடுத்து பிரச்சனைகள் கிடையாது. ஏன்னா இந்த செவ்வாய் பலவீனத்தை தந்தாலும் எப்போதுமே அது பலவீனத்தை செய்யாது. இந்த செவ்வாயினுடைய வீடுகள் அல்லது செவ்வாய் இருக்கக்கூடிய இடம், சூரியன் இருக்கக்கூடிய இடத்தை அந்த லக்ன புள்ளி தொடும் காலம் மட்டும்தான் அவர் பிரச்சனைகளை சந்திப்பார். அப்போ அந்த செவ்வாய் இருக்கு 10 பிரச்சனையானா கிடையாது. அந்த செவ்வாயினுடைய இந்த வீட்டில் இந்த உத்திர நட்சத்திரம் இந்த வீட்டில் தொடாது. உத்திர நட்சத்திரத்தினுடைய 2 வீடு இங்கே வந்துடும், 3 இங்கே வரும், 4 இங்கே வந்துடும். அடுத்து என்ன வரும்? அஸ்த நட்சத்திரத்தினுடைய முதல் புள்ளி இங்கே மேசத்தை தொடுக்காலம் இந்த செவ்வாய் பாதிப்புகளை உண்டு பண்ணுவார்.
அப்போ எப்போ செவ்வாய் பிரச்சனைகளை தருவார்? இந்த மேஷ லக்னம் அஸ்வினி நட்சத்திரம் சாரி அஸ்த நட்சத்திரம் முதல் பாதம் செல்லும்போது, முதல் பாதம் செல்லும்போது இங்கே மேஷ மண்டலத்தை தொட்டு நவாம்ச புள்ளி இயங்கும் போது இந்த ஜாதகர் பிரச்சனைகளை சந்திப்பார். அஸ்தம் ரெண்டு அஸ்தம் மூணு பிரச்சனையாக கிடையாது, அஸ்த நாலு பிரச்சனை இல்லை. சித்திரை ஒன்று திரும்ப எப்போ பிரச்சனைகளை சந்திப்பார்? விரயத்திற்கு உண்டான காலம் அந்த சித்திரை ஒன்று, அதுவும் அவருக்கு அந்த பன்னிரெண்டாம் இடம் பலம் வீணம்ங்கிறதுனால அந்த சித்திரை ஒன்று செல்லக்கூடிய காலகட்டங்கள் மட்டும் அந்த நேரத்தில் அவர் ஏதாவது பரிகாரங்கள் பண்ணி இந்த செவ்வாய் அந்த பன்னிரெண்டாவது வீட்டை தொடும்போது சில விரயங்கள் உண்டு, அந்த நேரத்தில் மட்டும் அவர் பரிகாரம் பண்ணிக்கிட்டால் போதுமானது. அப்போது இந்த கன்னி லக்னம் நடக்கும்போது இவருக்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருது? உத்தரம் மூணுலேயும் அஸ்தம் ஒன்றுலேயும் தான் பிரச்சனை. அப்போ அந்த ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் இருபது நாள் மட்டும்தான் ஜாதகர் பாதிப்புகளை சந்திக்கிறாரு. அதுக்கப்புறமா சித்திரை ஒன்றில் அந்த மூணு வருஷ காலகட்டங்கள் பிரச்சனைகளை சந்திப்பார். அது குறைவான பிரச்சனை, அந்த நேரத்தில் ஏதாவது சுப விரயங்களை பண்ணிக்கலாம். இப்போ இந்த லக்னம் முடிஞ்சிடுச்சு, இதை முடிச்சு ஏன்னா இன்னும் ஜாதகர் இந்த லக்னத்தை தாண்டி வரல, இந்த லக்னத்தில் தான் இருக்கார். ஆனால் நம்ம அடுத்த ஆதிபத்திய பலன்களை பார்க்குறப்போ நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இந்த அட்சய லக்னம் இங்கே வரும்போது அவருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் வரும்? இந்த லக்னத்திற்கு ஏழாம் இடம், இந்த லக்னத்திற்கு பதினோராம் இடம். அப்போது ஜாதகர் திருமணம் சார்ந்த விஷயங்களை இந்த லக்னத்தில் இருக்கும்போதே நிறைவேற்றி கொள்வது நல்லது. காரணம் மூணு பதிமூணு இருபத்தி மூணு, இருபத்தி மூணுக்கு அப்புறம் முப்பத்தி மூணு வயசு வரையும் இந்த லக்னம் செயல்படும். முப்பத்தி மூணுக்குள்ள ஜாதகர் திருமணத்தை முடிச்சுக்கிட்டால் அவர் சிறப்பாக இருக்கும். முப்பத்தி மூணு முடிச்சுட்டு முப்பத்தி நாலு இங்கே வரும்போது அவருக்கு திருமணத்திற்கு முயற்சி பண்ணால் அது அவ்வளோ சிறப்பானது கிடையாது. இங்கே ஏழாம் இடமே திதி சூன்யத்தில் அடிபட்டு போயிடும், இங்கே பதினோராம் இடமும் திதி சூன்யத்தில் அடிபடும். ஏழு பதினொன்று, ஏழுங்கிறது மனைவி பதினொன்றுங்கிறது மகிழ்ச்சி, இது ரெண்டுமே இங்கே மைனஸ் ஆகும். அப்போ இந்த காலகட்டங்கள் இந்த ஏழு பதினொன்றுக்குள்ள அந்த ஆதிபத்திய தோஷங்கள் நமக்கு பிரச்சனைகளை தர்றதுனால அந்த நேரம் நம்ம கவனமாக இருக்கணும். ஆனால் இங்கே வரும்போதும் இந்த ஏழாம் அதிபதி ஏழாம் இடம் பிரச்சனையாக இருக்குது. ஏழாம் அதிபதி எப்படி இருக்காரு? பன்னெண்டில் போயிருக்காரு. அப்போ இந்த பன்னிரெண்டுங்கிறது நமக்கு பெரிய அளவு தொல்லைகளை தராது. சரி, இந்த லக்னம் வரும்போது அந்த பத்து வருஷமே நமக்கு பிரச்சனையா? நிச்சயமாக இல்லை. இந்த லக்னத்தில் சித்திரை நட்சத்திரம் மூணு வரும்போது தான் பிரச்சனை. சித்திரம் மூணு இந்த லக்னத்தையே தொடும். இந்த சித்திரம் மூணு வரும்போது அது திதி சூனிய அதிபதியுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்துலேயும் செவ்வாயின் நட்சத்திரமான மிருகஸ்ரீஷம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகம் சென்றாலும் அல்லது அட்சய லக்ன புள்ளி சென்றாலும் அந்த ஜாதகர் சிரமங்களை சந்திப்பார். அதுவும் எப்போது? அந்த வீட்டையே தொடும்போது. இப்போ இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இங்கே தொடுறதுனால இந்த காலகட்டங்கள் ஜாதகர் கொஞ்சம் சிரமங்களை சந்திப்பார். அது ஏழாம் இடம் சார்ந்த பிரச்சனைகளையும் சந்திப்பார். அதுவே அந்த சித்திரை நாலு வரும்போது பிரச்சனையானா கிடையாது. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் என்ன ராகுடைய நட்சத்திரம் சுவாதி இருக்குமா? சுவாதிக்கு அதிபதி ராகு எங்கே இருக்காரு? திதி சூனிய அதிபதிகளோட சம்பந்தத்தில் இருக்காரா? செவ்வாயோட பன்னெண்டாவது வீட்டில் திதி சூனிய அதிபதியோட சம்பந்தத்தில் தான் இருக்கார். அப்போ ராகு அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே இந்த ராகு வரக்கூடிய நாலு வருஷம் அஞ்சு மாத காலமுமே பிரச்சனைன்னு சொல்லலாமா? கிடையாது. இந்த ராகுடைய நட்சத்திர புள்ளியானது ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த இடத்த தான் டச் பண்ணி போகுது. அப்போ இங்கே இன்னொரு திதி சூனிய அதிபதி பதினோராம் அதிபதி இங்கே இருக்கார் இல்லையா? அப்போது சுவாதி நட்சத்திரம் மூணாவது பாதம் செல்லும் காலம் மட்டும்தான் இந்த ஜாதகருக்கு இங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த நேரம் கவனமாக இருக்கணும். இது எதுக்காக நம்ம இந்த திதி சூனியத்தை நம்ம இப்போ கொண்டு வர்றோம் அப்படின்னா இந்த ஜாதகர் எப்பப்பெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அந்த திதி சூனியங்களை வச்சு நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் பயப்பட வேண்டாம், பத்து வருஷமே பாதிக்குமா, அந்த பத்து வருஷத்துக்கும் அதுக்குள்ளே பலன் இருக்குமா, அப்படியெல்லாம் கிடையாது. அந்த நட்சத்திர புள்ளியும் அது நிற்கக்கூடிய அந்த கிரக வீடுகளையும் தொடும்போது தான் நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் அந்த காலகட்டங்கள் மட்டும் நம்ம கவனமாக இருந்தால் போதுமானது. இந்த சுவாதி முடிஞ்சோன்னா இங்கே என்ன நட்சத்திரம் வரும்? குருவுடைய நட்சத்திரம். குரு திதி சூனியத்தில் எதுவும் பாதிக்கிறாரா? கிடையாது. குரு நல்ல அமைப்பில் தான் இருக்கார். அப்போது இங்கே பிரச்சனைகள் கிடையாது. இந்த வீட்டுக்கு வரும்போது என்னாகும்? திதி சூனியம் ஆறாம் இடமும் பத்தாம் இடமும் திதி சூனியமாகும். இந்த ஆறு பத்துக்குள்ள நட்சத்திரங்கள் இங்கே என்னென்ன இருக்குது? செவ்வாயுடைய நட்சத்திரம் இந்த வீட்டில் இருக்கா? கிடையாது. ஆனால் இந்த வீட்டுக்கு அதிபதியே இங்கேயும் அதிபதி ஆகிறதுனால இங்கே கொஞ்சம் சில சிரமங்கள் இவருக்கு உண்டு. அது எப்போல்லாம் உண்டு? அந்த செவ்வாயோ அல்லது இந்த வீட்டையோ தொடும் காலகட்டங்களில் மட்டும்தான்.
அடுத்து அனுச நட்சத்திரம். அனுச நட்சத்திரம் இங்கே பாதிக்குமா? சனி திதி சுனி அதிபதியாக கிடையாது. அடுத்து கேட்ட நட்சத்திரம் புதன், திதி சுனியத்தில் சிக்கலை, அதனால் அதுவும் பிரச்சனை இல்லை. அப்போ இங்கே வரக்கூடிய காலகட்டங்கள், அது செவ்வாய்ங்கிற ஒரு வீடுங்கிறதுனால மட்டும் அந்த செவ்வாயினுடைய வீட்டில் இந்த நட்சத்திரத்தையும் இந்த நட்சத்திரத்தையும் அந்த லக்ன புள்ளி தொட்டாதான் பிரச்சனைகள். அப்போ இந்த மாதிரி அட்சய லக்னத்தோட திதி சூன்யங்களை இப்படி தான் நம்ம சம்மந்தப்படுத்தி எடுக்கணும். அதனால் இன்னும் அடுத்த நிகழ்வுகளை நம்ம அது சார்ந்த விஷயங்களையும் நிறைய பார்க்கலாம். இதே போல் தான் யோகி அவயோகியும் நம்ம சம்மந்தப்படுத்தி தொடர்புபடுத்தி எடுக்க போகிறோம். அதையும் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் பார்க்கலாம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை சாந்தி தேவி ராஜேஷ்குமார், நன்றி, வணக்கம்.